அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? வணக்கம். இன்னைக்கு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அனல் பறக்கிற பரப்புரைகள் அவங்கவுங்க தொடங்கியிருக்கிறாங்க. இதில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய 31 வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாச்சு. கூடிய விரைவில் இந்த 40 பேரையும் வெளியிட்டுருவாங்க. எல்லாருக்கும் தகுதியான நல்ல செறிவான வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் தேர்வு செஞ்சு இன்னைக்கு களத்துக்கு அனுப்பியிருக்காரு. அந்த களத்தில் வந்திருக்கிற வேட்பாளர்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து இந்த தேர்தல் வாழ்வா சாவான்ற அளவுக்கு நம்ம வேலை செய்யணும். அண்ணன் சொல்லிட்டார், வெற்றி பெற்றே ஆகணும், இல்லைன்னா செத்துரு அப்படின்னு சொல்லி. அது வந்து சும்மா சொல்லலைங்க. ஏன்னா 13-14 வருட உழைப்பு எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கிறோம் நம்ம. இந்த தேர்தலில் ஜஸ்ட் லைக் தட் நம்ம இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியாது. நான் வந்து போன வாட்டி 7% எடுத்தேன், இந்த வாட்டி 8% எடுத்தால் போதும், இல்லை 8.5% எடுத்தால் போதும், இல்லை 31 லட்சம் எடுத்தால் 31,02,000 எடுத்தால் போதும், 31.5 லட்சம் எடுத்தால் போதும் அப்படின்ற டார்கெட் இந்த தேர்தலுக்கானது கிடையாது. இந்த தேர்தலில் நம்ம யாருங்கிறத நிரூபிச்சே ஆக வேண்டும். ஏன்னா இதற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு மிகப்பெரிய முன்னோட்டமாக தான் இந்த தேர்தல் நமக்கு இருக்க போகுது. இந்த தேர்தலில் நம்ம வெற்றி கனியை சுவைச்சே ஆகணும். போதும், நம்ம நிறையா விதை போட்டு வளர்ந்து மரமாகி பூவாகி கனி ஆரம்பிச்சிருச்சு. அந்த கனியை நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா அந்த கனியை சாப்பிட்றதுக்கான முழு தகுதி நமக்கு இருக்குது. ஏன்னா இது நேற்று போட்டு இன்றைக்கி முளைச்ச காளான் கிடையாது, நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காளான் கிடையாது. நம்ம 13 வருட உழைப்பு. என்னையா நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கி உடனே உனக்கு பதவி வேணும் நினைக்கிறேன்? நம்ம அப்படி வரலங்க. இதுக்கு இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய பிரபலத்தை பயன்படுத்தி இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களே, அந்த மாதிரி நம்ம வரல. நம்ம அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம்ன்ற ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து மக்களுக்கு அரசியலை புரிய வச்சு இந்த மண் என்ன, மக்கள் யார், இனம் என்ன, மொழி என்ன, நம்மளுடைய கனிம வளங்கள் என்ன, இயற்கையை ஏன் பாதுகாக்கணும், இந்த அரசியல் மனிதனுக்கானது மற்றும் இல்லை அனைத்து வித உயிரினங்களுக்குமானதுன்றத அப்படியே ஒரு சின்ன குழந்தைக்கு கூட மனசில் பதிகிற அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தன் உழைப்பை, நேரத்தை, தன்னுடைய ஜீவன் மொத்தத்தையும் வந்து இதில் செலவழிச்சிருக்காரு. அந்த செலவு இன்னைக்கு நல்ல வழியில் நல்ல இளைஞர்களை, நல்ல இளைய சமுதாயத்தை நம்ம உருவாக்கியிருக்கிறோன்ற அந்த கர்வத்தோட இந்த தேர்தலை நம்ம எதிர்நோக்கி நிற்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலை நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இதுதான் நம்மளுடைய இலக்கை என்னது, வெற்றி. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும் அண்ணன் சொல்றது மாதிரி அதை நம்ம நிச்சயமா ஃபாலோ பண்ணணும். அது அண்ணனுக்கு கரத்தை வலுப்படுத்துறதுக்கு இந்த தேர்தலை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கணும். வேட்பாளர்களுக்கு நம்மளுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டும். இது ஓகே. இது இல்லாம நம்மளுடைய சக்தியை உடைச்சு நம்மளோட நம்பிக்கையை தளர்த்தி இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியாமல் நம்ம வாக்குகளை சிதறடித்து நம்மளை இந்த தேர்தலிருந்து எப்படியாவது வெளியேற்றணுன்றது தான் எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்க. அதை நம்ம குத்த சொல்ல முடியாது. எதிர்கட்சினா அவன் தான் எதிர்கட்சி. ஏன்னா அவன் வரட்டும்டா, அவன் வின் பண்ணிட்டு போகட்டும்டா, அவன் வெற்றி பெறட்டும், நம்மளை உட்காந்து கை சூப்பிக்கிட்டு இருப்போம் எந்த எதிர்கட்சி நினைக்க போகிறதில்லை. அவங்க அதை தான் செய்வாங்க. ஆனால் நம்ம கட்சியில் நம்மளோட கொள்கை என்ன, நம்மளோட தலைமை யாரு, நமக்கு என்ன மாதிரி படிப்பினைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, நம்மளை எப்படிலாம் வழிநடத்தி கொண்டு போறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். மாற்று கட்சியை விட நம்ம கட்சியில் இருக்கிறோம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம கட்சியிலேருந்து நிறைய உறுப்பினர்கள், அதாவது ஒரு முக்கிய உறுப்பினர்களாக இருக்கலாம், அவர் ரொம்ப நாள் உறுப்பினராக இருந்திருக்கலாம், இந்த மாதிரி பல ஒரு அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக செயல்பட்டிருக்கலாம், இப்படி யாராக வேணாலும் இருக்கட்டும். நம்மளோட நாம் தமிழர் கட்சியில் அவங்க இன்றைக்கி வெளியேறாங்க, வெளியே போகிறாங்க, ஏதோ ஒரு அதிருப்தி என்னவோ போகிறாங்க. அவங்கள நம்ம கண்டுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இங்கே வந்து சரியான முறையில், சீரான வகையில், நேர்த்தியான முறையில் இந்த அரசியலை நம்ம அண்ணன் கொண்டு போயிட்டு இருக்காருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படையான அரசியல், இதில் மூடி மறைச்சு செய்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. மூடி மறைச்சு செய்கிறதுக்கு இது திமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ அதிமுகவோ இல்லை.
இங்க எல்லாமே வெளிப்படைத்தன்மை தான். எந்த வேட்பாளரும் வேண்டப்பட்டவன் அவன் எனக்கு மச்சான் அப்படிலாம் கிடையாது. இங்க எல்லாம் செறிவான வேட்பாளர்களை தான் தேர்ந்தெடுத்து அண்ணன் நிறுத்துறாரு, வீரியமான வேட்பாளர்களை தான் நிறுத்துறாரு. இதுல உங்களுக்கு தெரியும் நம்ம கட்சிக்குள்ள வந்து சேர்றவங்க யாருமே வந்து நீங்க கட்சியை விட்டு போறவங்களை கூட வச்சுங்களேன், எல்லாரும் வந்து யாரும் வந்து நாம் தமிழருக்காக பிறந்த நாம் தமிழர்கள் வளர்ந்து வந்தவங்களாம் கிடையாது. அவெல்லாம் ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கேல டிஎம்கேல காங்கிரஸ்ல பிசிகால இப்படிலாம் இருந்து அங்க அவங்களால எதுவும் சாதிக்க முடியாம சரி இங்க புது கட்சியா இருக்கு இதுல போய் ஏதாவது சாதிச்சிருவோம், ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்துருவோம், ஏதாவது எம்பியா நின்றுவோம், எம்எல்ஏவை நின்றுவோம், அப்படியே வாங்கி மொத்தத்தை சுருட்டி பாக்கெட்ல போட்டு போயிடலாம் இப்படின்னு நினைச்சு குறுக்கு புத்தியில வந்தவன் இன்னைக்கு தன்னோட ஆசைகள் நிறைவேறலையேன்னு சொல்லி வெளியே ஓடிட்டு இருக்கிறான். இன்னைக்கு உண்மையிலேயே ஆத்மார்த்தமா மனதளவுல கட்சியோட கொள்கையையும் செயல்பாடுகளையும் ஏத்துக்கிட்டு கட்சிக்கு வந்தவங்க அவங்க ஏதோ ஒரு அவங்க செஞ்ச தவறாலோ இல்லை அவங்க மேல தவறான புகார் கொடுத்ததுனாலயோ ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், அதுல அதனால அவங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாங்கன்னா உண்மையான அந்த நாம் தமிழர் உறுப்பினர் வந்து யாருமே விமர்சனம் செய்யறது இல்லைங்க. அண்ணனுக்கு ஏதோ தவறான தகவல் போயிருக்குது அதனால நம்மளை நீக்கிருக்காரு, அண்ணனுக்கு அது சரின்னு தெரியும் போது நம்மளை சேர்த்துக்க போறாரு, இல்லை நம்மளே போய் சேர்ந்துக்குவோம், இதுல ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் நான் கட்சிக்காக வேலை செய்வேன் செய்யறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. அதனால ஆனா இப்ப பாருங்க இந்த தேர்தல் நேரத்துல ஒரு ஒருத்தனும் தன்னுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையில, தான் நினைச்சது நடக்கல, தனக்கு தேவையானவனுக்கு சீட்டு கிடைக்கல, தனக்கு கிடைக்கல, மச்சானுக்கு கிடைக்கல, மாமனுக்கு கிடைக்கல, மக்கா அக்காவு கிடைக்கல, அவன் தங்கச்சி கிடைக்கலன்னு சொல்லி எவன்லாம் வைத்தறிச்சல் இருக்கானோ அவன்லாம் பாருங்க இங்க உறுப்பினர் பதவியை விட்டுட்டு உடனடியா எதிர்கட்சியில இருக்கிறவங்கிட்ட போய் உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறான்னா அவன் எப்படி ஒரு கீழ்த்தரமானவன்றதுக்கு அது ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு போதுங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மையா நம்ம வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க, உடனே நான் வெளியில போய் என் வீட்டை பத்தியே தப்பு தப்பா பேசிட்டு இருப்பேனா? என் வீடுங்க அது, எங்க அப்பா அம்மா என்னோட உறவினர்கள் என் வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நான் பொது வெளியில போய் நான் பகிர்ந்துக்க மாட்டேங்க. ஏன்னா அது என் குடும்பம், மறுபடியும் அந்த குடும்பத்துல போய் சேரணும், அந்த குடும்பத்தோட உறவுகள் எனக்கு கிடைக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அது சீராகிற வரைக்கும் காத்திருப்பேன். அதுதானே ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தவனுக்கு அழகு. அதே மாதிரி தாங்க இந்த கட்சியும் நம்ம ஒரு குடும்பம் தான், நம்மளை எல்லாரையும் உறவுகளை தான் நம்ம பார்க்குறோம். யாரையுமே வந்து இந்த திமுக அதிமுக சொல்கிற மாதிரி வாங்க மாவட்டம், வாங்க ஒன்றியம், வாங்க தலைமை, வாங்க தலைவரை, வாங்க எம்எல்ஏவை, வாங்க எம்பியெல்லாம் நம்ம யாரையுமே கூப்பிடறதில்ல. வாங்க அண்ணா, தம்பி, மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, அக்கா, தங்கை, அம்மா, இப்படிதான் நம்ம உறவுகளாக தான் இருக்கிறோம். அப்ப நம்ம குடும்பத்திலிருந்து உனக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும். நான் உங்களை வெளியில போனவங்கள நம்ம குத்த சொல்லணும்னு நினைக்கல, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்குது. அந்த மனஸ்தாபம் தீர்ற வரைக்கும் நீங்க காத்திருந்தீங்கன்னா நீங்க உண்மையான கட்சி தொண்டன் உறுப்பினர். ஆனா என்னைக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெளியில போயிட்டு தேவையில்லாத அவதூறுகள் எல்லாம் எடுத்து விட்டு இன்னைக்கு அதெல்லாம் நீங்க காசாக்குறீங்கல்ல, நீங்க எல்லாருமே காசாக்குறீங்க, அது நல்லா தெரியும். ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்து நீங்க பேசும் போதே நீ ஒரு அதை நான் வார்த்தைகள்ல வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். வாய் தவறி கூட அண்ணன் எங்களுக்கு கேட்டிருக்கிற கட்டளை என்னன்னா நீங்க தேர்தல் பரப்புரையாகட்டும் ஒரு மேடையில் பேசுறதாகட்டும் எப்படி பேசணுன்றதை எங்களுக்கு வழி நடத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க அப்பா அம்மா தங்கை அண்ணா தம்பி மாமா அப்பா சித்தப்பா இவங்க கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ உங்க உறவினர்கள் கிட்ட என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவீங்களோ அதே வார்த்தைகளை தான் நீங்க பொது வெளியில பயன்படுத்தணும்னு சொல்லி எங்களுக்கு கட்டளை போட்டிருக்காங்க. ஏன்னா நாங்க சீமான் அண்ணனுடைய வளர்ப்பு, அவருடைய கொள்கையை ஏற்று அவரோட கோட்பாடை ஏற்று இந்த கட்சியில நாங்க நடந்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி இப்போ வெளியேற உறுப்பினர்கள் பேசக்கூடிய செயல்களை தவிர்த்துட்டு நம்ம வெற்றியை நோக்கி பயணம் செய்யணும். இது அடுத்த கருத்து. இன்னொன்று, நம்மளோட நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பல வலையொலிகள் இருக்கு. அந்த வலையொலிகளில் இருக்கிறவங்கலாம் சிலரை வந்து தான் தான் வந்து ஜாம்பவான், தான் வந்து அரசியல் வித்தகன் அப்படின்ற நினைச்சு நம்ம வந்து அரசியலுக்கே வந்து ஒரு நம்ம போடுறதா சூத்திரம், அரசியல் சூத்திரதாரி, நான் ஒரு சாணாக்கியன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து அண்ணனுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரிலாம் சிலர் பேசுகிறீங்க. அந்த இடத்துல நம்மளாம் வரலங்க.
அதனால் புரிஞ்சுக்கோங்க, அண்ணன் செய்யக்கூடிய கண்மூடித்தனமாக இங்கே அரசியல் யாரும் பார்க்கல, நமக்கும் நல்லது கெட்டது எல்லாருமே தெரியும். அண்ணன் வந்து நமக்கு எப்படிலாம் போகிறாரு, எந்த இதுக்கும் எந்த சஞ்சலத்துக்கும் எந்த வித அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் எந்த வித அடக்குமுறைக்கும் தலைவணங்காமல் தான் கொண்ட கொள்கையிலையும் கோட்பாட்டிலையும் ஒரே பார்வையோடு பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் நம் கட்சி வளர்ச்சிக்காகவும் தமிழ் தேசியத்தின் வளர்ச்சிக்காகவும் மட்டும்தான் அப்படின்ற ஓர்மையான பார்வையில் தான் நம்ம பயணிக்கணும். நீங்கள்லாம் இந்த வலைவழி நடத்துகிறவங்கள்லாம் அண்ணனுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி தயவு செய்து நீங்கள் வலைவழி போடாமல் இருந்தாலே நிம்மதியாக இருக்கும், அதை தவிர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செய்யுங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து அண்ணன் வந்து இப்படிலாம் செஞ்சிட்டாரு இதுவே வந்து இதுக்கு வழிவகுக்கும் அண்ணன் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அது தெரியும், அதெல்லாம் தெரியாத அளவுக்குலாம் 13-14 வருஷமாக இதில் உளுந்து உழைக்கிறதுக்கு ஒரு பைத்தியம் கிடையாது, சரிங்களா? நம்ம மேலே தான் பைத்தியமாக இருக்காரு, நம்ம இனத்து மேலே பைத்தியமாக இருக்காரு, நம்ம எப்படி முன்னேறி மேலே கொண்டு போயணுன்றதில் பைத்தியமாக இருக்காரு. அதனால் அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளும் நம்மளுடைய இனத்திற்கான முன்னேற்றம் தான், இலக்கு ஒன்று தான், வெற்றி அடைஞ்சே ஆகணும். அதனால் அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிப்போம். நன்றி, வணக்கம்.